ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் மணி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு. இதை எனக்கு என்னோட கேரளா ஃப்ரெண்டு அனு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து இது கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல், அங்கே எல்லா கடையிலையும் இது சேல் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க செஞ்சு எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு ஒரு பாக்கெட் பாலுக்கு உங்களுக்கு 20 பலாக்கொட்டை தேவைப்படும். ஸோ அந்த பலாக்கொட்டை மேலே உள்ள அந்த இதை எடுத்துட்டு, இந்த பலாக்கொட்டையை எடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னு நான் காட்டுறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதேமாதிரி இந்த மேலே இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் தான் ரொம்ப முக்கியம், அதை வந்து எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த ப்ரௌன் கலரோடையே நம்ம போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா நான் இதை நல்லா 2 விசில் விட்டு வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சிட்டேன். ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஜூஸ் அடிக்கிறதுனால நம்ம வந்து இதை ஆற வச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ சூடே இல்லை, நல்லா ஆறிடுச்சு. இந்த மேலே உள்ள அந்த ப்ரௌன் தோல் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அப்படியே எடுத்து இது ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் தேவையான அளவு சர்க்கரை, உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு. அதே மாதிரி 20 பலாக்கொட்டைக்கு 1 பாக்கெட் பால் நம்ம வந்து சேர்க்கணும். 1 பாக்கெட் பாலை எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, அதுதான் அங்கே மெயினு. இதே மாதிரி ஃப்ரீசரில் பாலை போட்டு, இது ஐஸ் கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இதை எடுத்து ஃபுல் பாக்கெட்டும் இதில் போடணும். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, சர்க்கரை தான் தேவையான அளவு சர்க்கரை போட்டு இந்த பலாக்கொட்டை, இந்த ஃபுல் பாக்கெட் பால், இந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிற அப்படியே இந்த பால் அதில் போட்டு இப்போ அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த பாலில் உள்ள கவர்லாம் நான் எடுத்துட்டேன். அது ஐஸ் கட்டியே அப்படியே இருக்குது. தேவையான அளவு சர்க்கரையும் இதில் போட்டேன். இப்போ அந்த ஐஸ் கட்டியை நான் உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ இதை நான் வந்து ஜூஸ் அடிச்சுட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் போட்டு சூப்பராக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளோட பலாக்கொட்டை மில்க் ஷேக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு கிளாஸில் ஊற்றி காட்டுறேன். ஸோ எவ்வளோ க்ரீமியாக, எவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பலாக்கொட்டை மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு, கேரளா ஸ்பெஷல். ஸோ நாங்கள் இப்போ இதை சில்லுன்னு குடிக்க போகிறோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.